வாங்க, எது எப்படி இல்லை, இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பச்சை சுண்டக்காய் எடுத்துக்கிறது. இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காயை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலையோ இல்லாட்டினா ஒரு கவர்க்குள்ளார இந்த சுண்டக்காயை போட்டு ஒரு வெயிட்டான பொருள் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து ரெண்டாக வெடிச்சிருக்கணும், அப்போ தான் சுண்டக்காயில் உள்ள எசன்ஸும் குழம்புல இறங்கும், குழம்போட டேஸ்ட்டும் உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சுண்டக்காயும் பொறுமையாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது நான் ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம், புளிக்குழம்பு மாதிரி. இது நீங்கள் ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம். அதனால் நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில், அப்புறம் வெட்டி வச்சிருக்கேன் இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும். சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாக விருப்பம் இருந்தால் கூட போட்டு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 10-12 வெங்காயம் போல் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு பூண்டு நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பொடியை நறுக்கிக்கலாம், இல்லாட்டினா கையில் நல்லா நசுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பொடியை நசுக்கி சேர்த்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலா இது வீட்டில் அரைக்கிறது, நம்ம சாம்பார் தூள் அரைப்போம் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் மல்லி ஜாஸ்தியாக அரைப்போம். இதனோட ரெசிபியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சுண்டக்காய் இந்த ஆயிலில் நல்லா வதங்கணும். சுண்டக்காய் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கு யூட்ரஸ்க்கெல்லாம் ரொம்ப வந்து பலம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டக்காய் பச்சையாக சாப்பிடும்போது நல்லா வந்து சத்து நிறைஞ்சிருக்கும். இப்போ இந்த சுண்டக்காய்க்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மீடியமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ சுண்டக்காய்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வதங்கியிருக்கு, அந்த தோலெல்லாம் சுருங்கி. ஒரு 1/4 சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சூப்பரா பார்க்கவே நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா கெட்டியா இருக்கு. இனி போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் பச்சடி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கெட்டி பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சேனலில் அரைச்ச குழம்பு நிறையா வச்சுருப்போம், அந்த மாதிரி கூட வைக்கலாம். இதில் கடைசியாக அந்த கசப்பு புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பை பை.